ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் மேட்ச்லே ஒரு இன்னிங்ஸில் அதிக ஃபோர் அடித்த வீரர்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதல் 10 பேரை பற்றி பார்க்க போகிறோம். 10வது இடத்துல ஜெயவர்தனே இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 572 பால் பிடிச்சு 374 ரன் எடுத்திருக்காங்க, 43 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 9வது இடத்துல லாரா இருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 582 பால் பிடிச்சு 400 ரன் எடுத்திருக்காங்க, 43 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 8வது இடத்துல கோச் இருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 485 பால் பிடிச்சு 333 ரன் எடுத்திருக்காங்க, 43 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 7வது இடத்துல பொலாக் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 401 பால் பிடிச்சு 274 ரன் எடுத்திருக்காங்க, 43 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 6வது இடத்துல பிராட்மேன் இருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 473 பால் பிடிச்சு 304 ரன் எடுத்திருக்காங்க, 43 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 5வது இடத்துல லக்ஷ்மன் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 452 பால் பிடிச்சு 281 ரன் எடுத்திருக்காங்க, 44 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 4வது இடத்துல லாரா இருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 538 பால் பிடிச்சு 375 ரன் எடுத்திருக்காங்க, 45 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 3வது இடத்துல பிராட்மேன் இருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 448 பால் பிடிச்சு 334 ரன் எடுத்திருக்காங்க, 46 ஃபோர் அடிச்சிருக்காங்க. 2வது இடத்துல ஷேவாக் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 247 பால் பிடிச்சி 254 ரன் எடுத்திருக்காங்க, 47 ஃபோர் அடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல என்ரேஜ் இருக்காங்க. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 450 பால் பிடிச்சு 310 ரன் எடுத்திருக்காங்க, 52 ஃபோர் அடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.